kitchen channel. Vanga innikku enna paakalanaage nama manjattila paarai meen kulambu eppadi pannalaan paakalam. Idhu na enga veetla na eppum pannuvena adhe pola dhaan pannirken. Idhukku munnadi na yerkenave nariya meen kulambu potturken. Ana idhu vandu paarai meen kulambu nu idhu first time dhaan podren. Vanga eppadi seiyalaam nu paakalam. பாருங்க இப்ப நம்ம வந்து மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நல்லா சட்டி மஞ்சட்டியில் வைக்கிறதுனால நல்லா சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட போகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்புக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிடுவேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனா நல்லா மனமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க நம்ம மஞ்சட்டியில் வைக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க நான் பாறை மீன் தான் நல்லா வாங்கி நல்லா பெரிய மீனாக இருந்துச்சு வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மூணு மீன் இருக்கும், மூணு மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் மீன் குழம்புக்கு போடுறது தான் நான் ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதோட ரெண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே வெள்ளை போட்டு நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெள்ளை போட்டு சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும். அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா நல்லா வரட்டு இந்த அளவு இந்த நம்ம நெல்லிக்களவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது நாங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம். நம்ம தேங்காய் சேர்க்காம வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருநெல்வேலி நாகர்கோவில் செல்லும் பாருங்க நம்ம முக்கால்வாசி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் இருப்போம். இந்த தேங்காயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து காணம் சின்ன வெங்காயம் ஒரு அரை ஒரு மூணு செல்ல இருக்கும் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இது நல்லா நம்ம சீரகம் இது நம்ம சோம்பு இப்போ கடுகு இப்போ இதோட கடுகு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சோளம் வெந்தயம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லா மணத்து கிடக்கும். வெந்தயம் போட்டிங்கன்னா இது நல்லா பொரியட்டு கடுகு சீரகம் எல்லாமே நல்லா வெடிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சோளம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டு சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போடுறதுல பார்த்தீங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும். நான் இது மாதிரி நிறைய மீன் குழம்பு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாறை மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னாக்கி பாறை மீன் இது வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், பொறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு தான் வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நான் பாருங்கள் நல்லா வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு இது பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வந்து அழகாக வரும். வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப கருகிறாமல் நான் வெள்ளைப்பூடு கரிஞ்சாலும் ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் மாதிரி வரும். இது நல்லா பொறிஞ்சாலே போதும். இது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிறதுனால அந்த கேஸ் இது இருந்தாலும் வாய்வு தொல்லாததுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படி இருக்காது. நம்ம வீட்டு சாப்பாடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்க நல்லா பொருள் வதங்கிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளி பழம் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு நமக்கு தெரியும் நல்லா நல்லா மசிஞ்சு வரும். மசிஞ்சு வரத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா மசிஞ்சு வேகட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி பழம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பாருங்கள் நல்லா அழகாக திரிஞ்சு ஓடி இருந்துச்சு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகா இந்த ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகா தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டா ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம அதோட இந்த இதோடய சேர்த்து நல்லா லேசாக கிண்டிக்கிடலாம். நம்ம எண்ணெயோடு சேர்த்து கிண்டத்துலேயே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. நான் கிண்டி விட்டுட்டு பாருங்க நல்லா அப்படி ஒரு கிண்ட எண்ணெயில் சூப்பராகிட்டு ஒரு கிண்டி கட்டி விட்டாக்கி ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி வறுத்து தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா இது கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஆட்டை கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கிடலாம். நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து கட்டியாயிட்டு இப்போ நம்ம இதில் இன்னும் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கனால இது நம்ம கட்டியாக இன்னும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ தேங்காய் மசாலாவை நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்கும் அவ்வளோதான் ஊற்றிடுவேன். அந்த மிக்சி கழுவுன கப்பில் ஒரு அரை கிளாஸ் இருக்கும் மசாலா அரைச்சதுக்கப்புல ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுரு கழுவி விட்டுருக்கேன். கழுவி அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வரட்டு. நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மீன் மசாலா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்க நல்லா கட்டியாகவும் ஆகிட்டு இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து நம்ம கொதிக்க தேவை கிடையாது. இப்போ பாருங்கள் நம்ம நல்ல மீன் வந்து கழுவி வச்சிருந்த மீனை இதோட சேர்த்துடலாம்.
பிறகு நான் இதில் வந்து உப்பு சேர்க்கல, நீங்கள் தான் உப்பு போட போகிறேன். நான் உப்பு சேர்த்து கொஞ்சம் எல்லாம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் உப்பு சேர்த்துருந்தேன். உப்பு சேர்த்துட்டு லேசாக கிண்டி விட்டு நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் பேக வச்சாக்கி நல்லா சூப்பராக குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம இதை நான் மீன் போட்டதுனால உடனே கிண்டுதேன். நீங்கள் வந்து ஒய்யாமல் நம்ம கரண்டியை போட்டு கிண்டுனாக்கி மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்க ஒரு நல்ல 20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். நம்ம ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போவுமே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. மீன்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துட்டு நம்ம இப்போ வந்து நல்லா லேசாக மஞ்சட்டினால இப்படி லேசாக அப்படி அலசி விடுங்க. இப்படி ஒன் பவுலாக அழகாக வந்து வந்துடும். இப்படி ஒரு கரெக்டாக இன்னொரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வச்சா போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஒரு 20 நிமிஷம் ஏற்கனவே 20 நிமிஷம் சொல்லியிருந்தேன். 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஒராட்டா நல்லா சட்டியை நல்லா அலசி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக போட்டு வச்சுருந்தோம். இப்போ பாருங்க நல்லா வெந்து இருந்துச்சு, அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். பாருங்க மீன் எல்லாம் நல்லா வெந்து அழகா வந்திருக்கு. இப்போ நான் இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காண்பேன். இப்போ பாருங்க மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நான் அழகா அப்படி நம்ம கரண்டி போட்டு நம்ம கிண்டலை, அதனால லேசாக அப்படி தீட்டேன். பாருங்க நல்லா சூப்பராக அழகா வந்துடுச்சு. இதை நம்ம சாதத்தோட நல்லா சாப்பிடச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம எங்கள் வீடியோ இப்போ முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.